நம்ம நாடுகளில் வந்து எத்தனை வகையான பெரும் பெரும் குற்றச்செயல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொலை செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க, சின்ன பிள்ளைன்று கூட பார்க்காம, சின்ன சின்ன பிள்ளைன்று சொல்லி கூட பார்க்காம, வயது வித்தியாசமின்றி பாலியல் பலாத்காரம் நடக்குது, போதைப்பொருள் கடத்துகிறாங்க, இந்த மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய குற்றமெல்லாம் நம்மளோட நாட்டில் வந்து நடந்து தான் இருக்குது. நாம் அதை வந்து செய்தி மூலமாகவும் சரி நேரிலையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த குற்றங்களை செய்கிறவங்க இப்போது வரைக்கும் நல்ல ஃப்ரீடமாக சுதந்திரமாக ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஜெயிலில் இருந்துட்டு வெளியாகி வந்து அவங்க மக்களோட மக்களாக சாதாரணமாக இருக்கிறாங்க, திரும்பவும் அதே குற்றங்களை செய்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்துருக்கோம்? இந்த நம்மளோட நாட்டு அரசாங்கங்களோ நம்மளோட நாட்டு அமைப்புகளோ எந்த விதமான தண்டனையும் வந்து இவங்களுக்கு கொடுக்கறல்ல. தண்டனை கொடுக்க மரண தண்டனை அமுல்படுத்தப்படுதுன்னு சொன்னாலே மனித உரிமை ஆணைக்குழு வந்து வரிஞ்சு காட்டி கொண்டு வந்து அதை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரியான குற்றச்செயல் செய்கிறவங்க வந்து தொடர்ந்தும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனைகள் வந்து ஒரு 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 உயர்வான ஒரு உயரிய தண்டனை வந்து கொடுக்கறல்ல. இப்போ அதுதான் வந்து குற்றம் செய்கிறதுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் வந்து சவுதி அரேபியாவிலையும் சரி ஏனைய மற்ற நாடுகளையும் வந்து எடுபடாது. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. சவுதியில் வந்து கொலை செஞ்சியா மரண தண்டனை, போதைப்பொருள் கடத்துறியா மரண தண்டனை, பாலியல் பலாத்காரம் செய்கிறியா மரண தண்டனை. அப்போ இங்கே வந்து தண்டனை, குற்றங்களுக்கான தண்டனை வந்து கடுமையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், நேற்று ரெண்டு சவுதி குடிமக்களுக்கு ரியாத்தில் மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்க செஞ்ச குற்றம் என்ன? சில வருடங்களுக்கு முதல் ஹுசைன் அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரர், அவரை வந்து அவருக்கு அடித்து அவர்கிட்ட இருக்கிற காசை பறித்து எடுத்து கொள்ளை அடிச்சுட்டு அவங்களோட காரால் அவரை மோதி கொலை செஞ்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு சவுதி குடிமக்களும். இது வந்து போலீஸ் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே வந்து வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு கடைசியாக அந்த வழக்கில் வந்து அவங்க செஞ்ச குற்றம் வந்து கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பின்னர் வந்து நேற்று 2023 8ஆம் மாதம் 6ஆம் தேதி ரியாத்தில் அந்த ரெண்டு பேரும் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிக்கிற தண்டனை. இப்படித்தான் குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும். இப்போ கொலை செய்கிறவனுக்கு தண்டனை மரணம்தான். அப்போ இந்த மாதிரியான குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கிற பட்சத்தில் தான் எந்த நாட்டிலையும் சரி குற்றங்கள் வந்து மிக 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 குறைவேறிக்கும். அந்த அளவுக்கு தான் சவுதி அரேபியாவிலையும் சரி ஏனைய அரபு நாடுகளையும் வந்து இந்த கொலை குற்றங்கள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள், போதைப்பொருள் கடத்தலாம் வந்து மிக மிக அரிதாக தான் இங்கே நடக்கும். அது இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஏனைய அரபு நாடுகள் இருக்கிறவங்களும் சரி நல்லா தெரியும். நம்மளோட நாடுகள் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன், அன்றைக்கு வந்து எத்தனை ரேப் கேஸ் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி, எத்தனை கொலை செய்கிறது, எத்தனை போதைப்பொருள் கடத்துறது. ஆனால் சவுதியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கொலை குற்றத்தை காண்றதுக்கே 4-5 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு தான் மிக 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 குறைவான இந்த மாதிரியான பெரும்பெரும் குற்றங்கள் வந்து தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. காரணம் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது தான். ஆக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது வந்து சவுதி அரேபியாவில் நேற்று ரெண்டு சவுதி குடிமக்களுக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்க செஞ்ச தப்பு வந்து ஒரு இந்திய குடிமகனை கொலை செஞ்சது. அந்த ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.